ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கஷாயம் பார்க்க போகிறோம் கஷாயம் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நல்லா கேட்டுச்சு அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கஷாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது நம்ம கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் தண்ணி ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் கிராம்பு தேன் அப்புறம் லெமன் வந்துட்டு நல்லா பீஸாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி தோல் உரித்து பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மஞ்சள் இப்போது நம்ம கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் பாத்திரம் வச்சுருக்கோம் அப்போது நம்ம பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போது நம்ம கொதிச்ச தண்ணியில் மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி அப்புறம் லெமன் துண்டுங்களா போட்டுக்கோங்க தோலோட தான் போடணும் அப்புறம் கிராம்பு ரெண்டு போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு தான் சொல்றேன் இப்போ நம்ம கஷாயத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருளும் போட்டாச்சு போட்டுட்டு இனி இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணியை நல்லா சுண்டா காய்ச்சுங்க ஒரு லிட்டரு தண்ணி அரை லிட்டரு தண்ணி ஆகணும் நல்லா சிம் சிம்மில் வச்சுக்கோங்க கஷாயம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க சிம்மில் தான் வச்சுருக்கோம் நல்லா கொதிச்சிட்ருக்க தெரியுது உங்களுக்கு கஷாயம் நல்லா கேட்கும் உங்களுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும் கோல்டுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து கோல்டாக இருந்தது இந்த கஷாயம் எனக்கு தெரிஞ்சவங்கத்தவங்க சொன்னாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா கேட்டுச்சு அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கேட்கும் நம்ம கஷாயம் ரெடி ஆகிட்டே இருக்குங்க ஒரு லிட்ரு தண்ணி வந்து இப்போ அரை லிட்டரு தண்ணியாக கஷாயமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி கஷாயம் வச்சுட்டோம் இந்த கஷாயம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதனால் குழந்தைங்களாம் குடிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் தேன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் தேன் வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா குழந்தைங்களாம் குடிக்க மாட்டாங்க இப்போ நம்மளே பெரியவங்களாம் கொஞ்சம் கசக்குதுன்னு நினைப்போம் அதனால நம்ம தேன் ஆட் பண்ணி கலக்கி குடிச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலக்கி குடிச்சுக்கலாம் ஏன்னா தேன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு அந்த கசப்பு தெரியாது ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல கோல்டுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிலீஃப் இருந்தனால தான் நான் உங்களுக்கும் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இது இம்யூனிட்டி பூஸ்டர் பூஸ்டர் நல்லா நம்ம இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது நம்மளோட இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் வந்துட்டு நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள்